சாதியை மறுத்து திருமணம் செய்கிற பலருக்கு தமிழகத்தில் மரணம்தான் பரிசாக கிடைக்கிறது தடுக்க வந்த தன்னுடைய மகனை தகப்பன் தண்டபாணி வெட்டி படுகொலை செய்கிறார் அருகிலே தண்டபாணியினுடைய பாட்டி படுத்திருக்கிறார் இந்த கதறல் மாநில அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு விழவில்லையா ஒரு பத்தாண்டு காலமாக தமிழகத்திலே சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் போராடுகிறோம் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் என்று நாங்கள் சும்மா கேட்கவில்லை இப்படிப்பட்ட சட்டங்கள் தான் இந்த குற்றவாளிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தி மாநில அரசு தமிழ்நாடு அரசு உடனடியாக சாதியானவ படைகளுக்கு எதிரான தனி சட்டத்தை ஏற்றிட வேண்டும் சாதியை மறுத்து திருமணம் செய்கிற பலருக்கு தமிழகத்தில் மரணம்தான் பரிசாக கிடைக்கிறது சாதி மறுத்து திருமணம் செய்கிற எல்லோருக்கும் இது நேர்வதாக நான் குறிப்பிட மாட்டேன் ஆனால் தொடர்ச்சியாக நாம் கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் தமிழகத்தினுடைய மாண்புகளுக்கு கேள்வி எழுப்பக்கூடிய விதத்தில் இது போன்ற மரணங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது மிக சமீபத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒரு இரட்டை கொலை கொலை நடைபெறும் கொலை செய்து விடுவார்கள் என்று எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இரவு உணவு இரவு உணவை முடித்துவிட்டு உறங்கி கொண்டிருந்த தன்னுடைய சொந்த மகனின் மீது முதலில் அம்மிக்கல்லை எடுத்து அவன் தலையில் எரிந்துவிட்டு திடுக்கிட்டு எழுந்த தன்னுடைய மகனை கையில் வைத்திருந்த அறிவாளால் கழுத்தில் வெட்டி கொலை செய்திருக்கிறார் தந்தை தண்டபாணி அதேபோல தடுக்க வந்த தன்னுடைய மகனை தகப்பன் தண்டபாணி வெட்டி படுகொலை செய்கிறார் அருகிலே தண்டபாணியினுடைய பாட்டி படுத்திருக்கிறார் அவர் தன்னுடைய மகன் சொந்த மகன் அவனுடைய மகனை வெட்டுவதை பார்த்து தடுப்பதற்காக தன்னுடைய பேரின் மீது விழுந்து தடுக்க முயற்சி செய்கிறார் அந்நேரத்தில் அந்த மூதாட்டியினுடைய கழுத்திலும் வெட்டுப்பட்டு அவரும் அந்த இடத்தில் மரணமடைகிறார் மகனையும் தன்னுடைய தாயையும் வெட்டி படுகொலை செய்த பிறகும் ஆத்திரம் அடங்காத தண்டபாணி மருமகளை இன்னும் சொல்லப்போனால் நான் மருமகள் என்று குறிப்பிடுவது கூட நியாயமாக இருக்க முடியாது காரணம் தண்டபாணிக்கு நிச்சயமாக அந்த அருகதை இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவருடைய மகன் சுபாஷினுடைய இணையர் காதல் இணையர் அனுசூயாவையும் சுபாஷையும் பற்றி நாம் பேசியாக வேண்டும் சுபாஷ் ஒரு எம்பிஏ பட்டதாரி அனுசூயா ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டதாரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் படித்து முடித்தவர் இரண்டு பேரும் சமூகத்தில் வேறு வேறான சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவேந்திரோட வேளாளர்கள் என்று சொல்லப்படுகிற பட்டியலின பள்ளர் சமூகத்தைச் சார்ந்தவர் அனுசூயா அரியலூர் மாவட்டத்தை சொந்த ஊராக கொண்டவர் அதே சுபாஷ் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய சொந்த ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊத்துக்கோட்டை இந்த தம்பதியினர்கள் இரண்டு பேரையும் நாம் பார்க்கிற போது இரண்டு குடும்பமும் பொருளாதார ரீதியாக ஒரு தொழிலாளி வர்க்க குடும்பம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு அசல் பாட்டாளி வர்க்க குடும்பம் இரண்டு பேருக்கும் வேறு எந்த சொத்து சொத்துக்களோ இரண்டு இரண்டு பேருக்கும் ஒரு பெரிய அளவிலான வாய்ப்புகளோ இல்லாத ஒரு குடும்பம்தான் படுகொலை செய்யப்பட்ட சுபாஷனுடைய தந்தை அவர்தான் கொலையாளி தண்டபாணி தண்டபாணி திருப்பூரில் இருக்கிற ஒரு ஒரு தொழிற்சாலையில் ஒரு ஒரு தையல் கலைஞராக பணியாற்றக்கூடிய மிக சாதாரணமான ஒரு தொழிலாளி சொந்த ஊரில் வாழ்வதற்கு கூட பொருளாதார வாய்ப்பற்று கிருஷ்ணகிரியிலிருந்து திருப்பூருக்கு சென்று பஞ்சம் பிழைக்கிறது என்று கிராமத்தில் சொல்வார்கள் பிழைப்பி தேடி செல்வது என்று சொல்வார்கள் அவ்வாறு பிழைப்பி தேடி செல்லக்கூடிய விதத்தில் தான் அந்த தண்டபாணியினுடைய குடும்பம் இருக்கிறது அங்கே தன்னுடைய குடும்பத்தை அவர் கிருஷ்ணகிரியிலே விட்டுவிட்டு அங்கே திருப்பூரில் ஒரு வாடகை வீட்டை அமர்த்தி கொண்டு ஒரு தையல் கலைஞராக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் சொந்த ஊரில் கூட வாழ்வதற்கு வழியற்ற ஒரு வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் இப்படிப்பட்ட வறுமையான குடும்பங்களிலும் கூட ஒரு செல்வாக்காக சாதி வாழ்கிறது என்பதுதான் தமிழ் சமூகத்தில் நாம் எல்லோரும் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது இவ்வளவு காலங்களுக்கு பிறகு நாம் நம்மிடம் இருக்கிற கல்வி இந்த நூற்றாண்டினுடைய மகத்தான அறிவியல் முன்னேற்றம் அரசியல் இயக்கங்களினுடைய செயல்பாடுகள் ஆன்மீக இயக்கங்கள் மக்கள் மனங்களை அது என்னவாக கட்டமைத்திருக்கிறது என்கிற எல்லா கேள்விகளையும் தாண்டி சாதி இன்றைக்கும் வறிய குடும்பங்களில் கூட செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்ம எல்லோருக்கும் இருக்கிற கவலை எனவே ஒரு தையல் தொழிலாளி சொந்த ஊரில் வாழ்வதற்கு வழியற்று வேறு ஊரில் பஞ்சம் பிழைப்பதற்காக சென்றிருக்கிற தண்டபாணியினுடைய இதயத்தில் அவ்வளவு செழிப்பாக சாதி குடிகொண்டிருக்கிறது இங்கே எப்போதாவது தண்டபாணியை பார்ப்பதற்காக அவருடைய மகன் அங்கே வருவது உண்டு அந்த அரு தண்டபாணியினுடைய குடும்பத்திற்கு அருகில் இருக்க ஒரு வீட்டில்தான் அவர்களும் வேலை வாய்ப்பை தேடி திருப்பூருக்கு இடம் பெயர்ந்தவர்கள் எனவே அங்கே வருகிற தான் இரண்டு பேருக்கும் இடையில ஒரு அறிமுகம் ஏற்படுகிறது காதல் ஏற்படுகிறது இந்த காதலை தண்டபாணி ஏற்கவில்லை காரணம் அனுசூயா தேவந்தருட வேளாளர் என்று சொல்லப்படுகிற பள்ளர் என்கிற பட்டியல் இனத்தை சார்ந்தவர் மறுபுறத்தில் நாடார் சமூகத்தை சார்ந்த இந்த தண்டபாணியினுடைய குடும்பம் இந்த சதீஷ் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் ஒரு எம்பிஏ பட்டதாரி இந்த அனுசூயா ஒரு எம் ஒரு ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டதாரி என்பதை நான் குறிப்பிட்டேன் இரண்டு பேரும் மிக அவர்களுக்குள்ளே பேசித்தான் இந்த காதலை அவர்கள் வளர்க்கிறார்கள் த குறிப்பாக தண்டபாணி அந்த காதலை ஏற்கவில்லை என்கிற காரணத்தினால் அனுசூயா தன்னுடைய பெற்றோரிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார் அவர்கள் இந்த காதலை ஏற்று அவர்கள் அரியலூரிலேயே அந்த பெண்ணின் வீட்டாரின் சம்மதத்தோடு ஒரு ஏறக்குறைய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணத்தை போல் அந்த திருமணத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் அந்த திருமணம் நடந்திருக்கிறது நாம் நினைத்து பார்க்கிறோம் ஏறக்குறைய ஒரு பதினேழு நாட்கள் கூட அந்த தம்பதியினர் இணைந்து வாழ்வதற்கான ஒரு சூழல் தமிழ் மண்ணிலே இல்லை என்பது நாம் எல்லோரும் மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு திருப்பத்தூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்து இரண்டு பேரும் பணி செய்து கொண்டு அங்கே ஒரு வாடகை வீட்டை அமர்த்தி கொண்டு வாழ்க்கையை துவங்குகிறார்கள் ஒரு கெடுவாய்ப்பாக தண்டபாணியினுடைய தாயார் அவர்தான் திருப்பத்தூருக்கு வந்திருந்து இருவரையும் அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் என்னுடைய தந்தை அவரை சமாதானப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு நான் சொன்னால் என்னுடைய மகன் வீரமாட்டான் என்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய மகனிடம் இந்த பிள்ளைகள் இரண்டு பேரையும் அழைத்து செல்கிறார் ஆனால் பகல் முழுவதும் தண்டபாணி தன்னுடைய சுயரூபத்தை காட்டவில்லை பெரிதாக பிள்ளைகளோடு பேசிக்கொள்ளவில்லை வருவதும் போவதுமாக மட்டும் அவர் இருக்கிறார் இரவிலே இந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் அந்த அந்த வயதான தாய் தன்னால் முடிந்தவரை ஒரு திருமண விருந்தை அவர் படைக்கிறார் இரண்டு பேரும் சாப்பிட்டு விட்டு மூன்று பேரும் அந்த அறைக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு உறங்குகிற போது வெடிகாலை நான்கு மணிக்கு அந்த தண்டபாணி என்கிற சாதிய வரியன் கொடூரன் அம்மிக்கல்லை எடுத்து தன்னுடைய மகனின் தலையிலே எரிகிறான் வீறிட்டு எழுந்திருக்கிற அந்த சுபாஷினுடைய கழுத்தில் அறிவாளால் வெட்டுகிறான் தடுக்க வந்த தன்னுடைய தாயையும் வெட்டி படுகொலை செய்கிறான் இரண்டு பேரையும் கொலை செய்யவிட்டு அனுசையாக பார்த்து அவன் திரும்புகிறான் அனுசூயாவை நோக்கி அரிவாளை வீசுகிறான் ஆனால் தைரியமான அந்த அனுசூயா தன்னுடைய கரங்களால் அந்த அரிவாள் வெட்டுக்கள் முழுவதையும் தடுக்கிறாள் எனவே அவருடைய கை முழுவதும் சேதமடைந்து அவருடைய கைகள் அத்துணை விரல்களும் தனித்தனியாக ஏறக்குறைய சேதமடைந்த நிலையில் இருக்கிறது நல்வாய்ப்பாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த நாளத்தை மட்டும் இவன் வீசிய அரிவாள் வெட்டில் சேதமடையவில்லை ஒருவேளை நாளத்திலே அவர் கை விரலிலே இருக்க நாளத்திலே அந்த அறிவாள் வெற்றி விழுந்திருந்தால் ரத்தம் முழுவதும் வெளியேற்றப்பட்டு அவளும் இறந்திருப்பாள் ரத்தம் வெளியேறாத காரணத்தினால் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு நம்முடைய சேலம் அரசு மருத்துவமனையிலே மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து எப்படியாவது அனுசுயாவை காப்பாற்றிவிடக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம் தீண்டாமை விழிப்புணர்வின் சார்பில் உடனடியாக நாம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்தோம் அவருடைய கண்ணீருக்கு நம்மால் எந்தவிதமான விதமான மறுமொழியும் நம்மால் சொல்ல முடியாது அவ்வளவு துயரமான தன்னுடைய மகளுக்கு நேர்ந்த துயரத்தை தன்னுடைய மருமகனுக்கு நேர்ந்த துயரத்தை குறித்து அந்த தாய் அனிதா அனுஷாவினுடைய தந்தை சாமிநாதன் அனுஷியாவினுடைய தம்பி புஷ்பராஜ் என்கிற ஒரு பீடெக் பட்டதாரி ஒரு ஏழை குடும்பம் தன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்தாக மாற்றி தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் படிக்க வைத்திருக்கிற அந்த ஏழை குடும்பத்தை பார்க்கிறோம் எனவே அந்த குடும்பத்தினுடைய கதறல் இன்றைக்கு நம்மை தமிழகம் முழுவதும் இந்த கதறலை பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய கேள்வி எல்லாம் இந்த கதறல் மாநில அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு விழவில்லையா என்பது தான் நம்முடைய கேள்வி மாநில காவல்துறையினுடைய காதுகளுக்கு இந்த கேள்வி இந்த அழுகை விழவில்லையா என்பதுதான் தொடர்ச்சியாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு பத்தாண்டு காலமாக தமிழகத்தில் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் போராடுகிறோம் மாநிலம் கடந்து மும்பையிலிருந்து கல்கத்தாவிலிருந்து டெல்லியிலிருந்து ஏன் உலகத்தின் பல நாடுகளில் இருந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய இந்த தொடர்ச்சியான போராட்டத்தை குறித்து அவர்கள் கவனித்து நம்மோடு தொலைபேசியிலே காணொளியிலே நம்மோடு உரையாடுகிறார்கள் பேசுகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் இருந்தோ தமிழக அரசாங்கத்தினுடைய காவல்துறையிடம் இருந்தோ நம்மிடம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு கூட அவர்கள் தயாரில்லை இந்த திருமணமாகி பதினேழு நாட்களே ஆன பல பிள்ளைகள் செத்து மடிகிறார்கள் ஆனால் மௌனமாக மாநில அரசு வேடிக்கை பார்ப்பதை தீண்டாம ஒழிப்பு முனையின் சார்பில் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் சாதி ஆணவப் எதிரான தனி சட்டம் என்று நாங்கள் சும்மா கேட்கவில்லை இப்படிப்பட்ட சட்டங்கள் தான் இந்த குற்றவாளிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் என்கிற முறையில் நாம் கேட்கிறோம் எனவே தமிழ்நாட்டில் இதுபோன்ற படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதியானவ ஆணவப் படுகளுக்கு எதிரான தனிச்சட்டம் மட்டும் போதுமானது என்று நான் குறிப்பிட மாட்டேன் ஆனால் தனிச்சட்டம் நிச்சயமாக அத்தகைய ஒரு மனப்பாங்கை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு பயன்படும் என்கிற முறையில் இந்த சுபாஷ் அவருடைய பாட்டியினுடைய அந்த மரணம் ஏறக்குறைய மிக கொடூரமான கொடுங்காயங்களோடு மருத்துவமனையில் இருக்கிற அனுசூயனாவினுடைய இந்த நிலைமைகளை பார்த்து மாநில அரசு தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆணவ படைகளுக்கு எதிரான தனிச்சட்டத்தை ஏற்றிட வேண்டும் என தமிழக மக்களின் சார்பில் காதல் இணையர்களின் சார்பில் சாதிய மறுப்போர்களின் சார்பில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்